அப்போ மரண பயம், பாதிப்பு, பீதி இதெல்லாம் வருமா அப்படின்னா இந்த பயம்லாம் வரும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. நான் செஞ்சது இதெல்லாம் தப்பா, அதெல்லாம் தப்பா, இதுவா அதுவா, ஏதாவது ஒரு மனக்குழப்பம், சஞ்சலம், போராட்டம், விரக்தி, வேதனை, வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் என்ன பண்ணணும், கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கடுமையிலிருந்து அவங்க வெளியே வைக்கணும். எல்லாருமே இந்த கடுமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த பரிகாரங்களே. இறைவனுக்கு நம் தொண்டு செய்ய செய்ய நம் சுபத்தை அடையக்கூடியது, சுபிட்சத்தை அடையக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ இந்த குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார். மேஷம் யாருடையுடைய? செவ்வாயுடையுடைய. செவ்வாய் அதிபதி யார்? முருகன். அப்போ இந்த ஜாதகருடைய அமைப்பு பிரகாரம் மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் எல்லாம் வல்ல ஸ்ரீ காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த வருடம் வரக்கூடிய குரு பகவான் பெயர்ச்சி பற்றி பார்க்க இருக்கின்றோம். மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு 21ஆம் தேதி விடியற்காலை 5 மணி அளவில் மாறுகின்றார். இது திருக்கணிதப்படி 22, 24, 23 அன்று சாயந்தரம் 4 மணி அளவில் மாறுகின்றார். குரு பகவான் என்னென்ன பலன்களை யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் தரப்போகிறார் அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அன்பு கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இப்போது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தில் செய்யும்போது கடுமையான வேதனை, கடுமையான மரண பயம் தரக்கூடியதாக இருக்கும். என்னடா மரண பயம் எடுத்த உடனே பயமுடுத்துகிறா கன்னிராசிக்காரர்களுக்கு? அது இல்லாத 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் பாதகாதிபதி வேற, இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ மரண பயம், பாதிப்பு, பீதி இதெல்லாம் வருமா அப்படின்னா இந்த பயம்லாம் வரும், இல்லைன்னா சொல்லவே முடியாது. நான் செஞ்சது இதெல்லாம் தப்பா, அதெல்லாம் தப்பா, இதுவா அதுவா, ஏதாவது ஒரு மனக்குழப்பம், சஞ்சலம், போராட்டம், விரக்தி, வேதனை, வலி இதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவர் எந்தெந்த பார்வையை பார்க்குறார் பாருங்கள். குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்குறார். கன்னிராசிக்கு 12ஆம் இடம் என்பது எது? சிம்மத்தை பார்ப்பார். அப்போ அது என்ன மோட்சஸ்தானம்? கன்னிராசிக்கு எங்கே பார்க்குறார்? 2ஆம் இடத்தை பார்க்குறார். வருமானஸ்தானம், வாக்குஸ்தானம், வாக்கு சாதனம். கன்னிராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறார். 4ஆம் இடத்தை பார்ப்பார், அவர் வீட்டையே பார்ப்பார். அப்போது இந்த அமைப்பில் அவருக்கு என்ன ஆகுனா பயத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை சுகம் இல்லாமல் தவிக்கக்கூடியது, ஏதோ ஒரு மன அழுத்தம், சஞ்சலம், போராட்டம் இதை கொடுக்கக்கூடியது. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி அன்பர்கள் என்ன பண்ணணும், கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த கடுமையிலிருந்து அவங்க வெளியே வைக்கணும். எல்லாருமே இந்த கடுமையிலிருந்து வெளியே வர்றதுக்கு தான் இந்த பரிகாரங்களே. இறைவனுக்கு நம் தொண்டு செய்ய செய்ய நம் சுபத்தை அடையக்கூடியது, சுபிட்சத்தை அடையக்கூடியவர்களாக இருப்போம். இப்போ இந்த குரு பகவான் மேஷத்தில் இருக்கிறார். மேஷம் யாருடையுடைய? செவ்வாயுடையுடைய. செவ்வாய் அதிபதி யார்? முருகன். அப்போ இந்த ஜாதகருடைய அமைப்பு பிரகாரம் மேஷத்தில் இருக்கிற குரு பகவான் பழனிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, அதாவது கன்னிராசிக்காரர்கள் பழனி போயிட்டு வந்தாங்கன்னா இந்த மரண பயம் இருக்காது, பதட்டம் இருக்காது. முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தான். அங்கே இருக்கக்கூடிய போக சன்னிதானத்துக்கு போயிட்டு சுவாமியை கும்பிட்டு வரும்போது, அங்கே இருக்கக்கூடிய ஜீவசமாதிகளை கும்பிட்டு வரும்போது அந்த ஜாதகக்காரருக்கு யோகத்தை, பாக்கியத்தை, பலத்தை, ஏற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக அமையும். அப்போ அந்த மரண பயம்ன்றது வராது, தேவையற்ற ஒரு சூழலை உருவாக்காது. அப்போது முருகர் கோயில் பழனிக்கு போயிட்டு வர்றது சிறப்பு, மிக மிக சிறப்பை தரக்கூடியது. ஜீவசமாதி வழிபாடு மிக ஏற்றத்தை, பாக்கியத்தை, பலத்தை தரக்கூடியது. இப்போ இந்த ஜாதகருக்கு வருமானம் பெருகுமா? ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது வருமானம் பெருகும், வருமானம் வரும். அதே போல் இந்த தைரியஸ்தானாதிபதி வீட்டில் தான் தைரியஸ்தானாதிபதி 3ஆம் இடம், 3ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் தான் செவ்வாய். செவ்வாய்க்கு 11 வீடு தான் மேஷம், 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல தான் குரு பகவான் இருக்கிறார். அப்போ அந்த தைரிய வீரியஸ்தானங்கள், திடீர் அதிர்ஷ்டஸ்தானங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ செவ்வாய்க்கு பலம்னா செவ்வாய்க்கு பலம். ஏற்கனவே அவர் தைரியஸ்தானாதிபதி, 3ஆம் அதிபதி, மறைவு ஸ்தானாதிபதி. அவர் எங்கே இருக்கிறார்? 800 இடம் எதுனா 8ஆம் இடம். 8ஆம் இடமும் 3ஆம் இடமும் மறைவு ஸ்தானம். அப்போ அந்த இடம் வேலை செய்ய ஆரம்பித்ததுன்னா ஒருத்தருக்கு கடுமையை கொடுக்குமா? கொடுக்காதான், கண்டிப்பாக கடுமையை கொடுக்கும். அப்போது அந்த இடம், அந்த இடத்த கூல் பண்ணணும் நாம். அப்போது அந்த இடத்த கூல் பண்ணுறதுக்கு தான் ஜீவசமாதி வழிபாடு. அங்கே முருகர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் முருகர் கோயிலில் போய் பார்க்கலாம்.
அருணகிரிநாதர் வழிபாடு பார்க்கலாம், பாம்பன் சுவாமிகள் பார்க்கலாம், அதே போல் போக சன்னதி வழிபாடு பண்ணலாம், பாம்பாடி சித்தர் வழிபாடு பண்ணலாம். எங்கே மருதமலையில் இருக்கிற பாம்பாடி சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு தரும். திருவான்மையூரில் இருக்க பாம்பன் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். இந்த மாதிரி நீங்கள் ஜீவசமாதி வழிபாடுகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு முடியுதோ அங்கெங்கெல்லாம் பண்ணணும். முருகர் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தை பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் சுகஸ்தானம் இந்த ஜாதகருக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சுகஸ்தானம் பலமா அப்படின்னா சுகஸ்தானம் பலம் இல்லை, அவர் எட்டில் போய் மறைகிறார். அப்போது ஒரு ஜாதகருக்கு சுகம் கிடைக்குமா அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுகம் கிடைக்கல. ஒரு விதமான ஒரு மன அழுத்தம், சஞ்சலம், போராட்டம், விரக்தி, வேதனை, வலி இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போது படுத்தா தூக்கம் வரலை, ஏதோ ஒரு கற்பனை, தேவையில்லாத பயம், பதட்டம் இந்த மாதிரி இருக்கும். அஞ்சாம் இடம் வேலை செய்தான்னு பார்த்தோம்னா அஞ்சாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் தான். சனி பகவான் இவருக்கு ஆறில் போயிருக்கிறார், இவரும் மறைஞ்சிருக்கிறார். சனி பகவான் மறைவது யோகத்தை பாக்கியத்தை பலத்தை தரும். ஆனால் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மறைவது நல்லதா அப்படின்னா ராசிக்காரில் இருக்கும்போது தைரிய வீரியத்தை கொடுக்கும். இப்போ அவரால் தான் இந்த ஜாதகர் தைரியமாக வீரியமாக பலமாக இருப்பார். இப்போ ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய களத்திரம், அப்போ திருமணம் பண்ணலாமா, பாக்கியமா, பலமா அப்படின்னும்போது ஏழாம் பார்வையாக, ஏழாம் பார்வை இல்லை, குரு பகவான் பார்வை இல்லை, எட்டில் போய் மறைகிறாரு. அப்போ இந்த காலகட்டத்தை இப்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம திருமணத்தை பார்க்கலாம், பார்க்கலாம், நல்ல இடமா பார்க்கலாம். இதுக்கு ஒரு சூட்சமும் உண்டு. திருமணம் இப்போ நான் பார்த்துட்டேங்க, எல்லாம் பண்ணிட்டோம், இப்போ திருமணம் நடக்க போகுது, இந்த நேரத்தில் குரு பார்வை இல்லையா அப்படின்னா, குரு பார்வை அதாவது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஏதாவது ஜீவசமாதி வழிபாட்டில் போயிட்டு நீங்கள் குரு பகவானை வழிபட்டுட்டு வந்தோமோ அப்போ அந்த ஜாதகருக்கு குரு பார்வை கிடைக்கும். இது சூட்சமம். திருமணங்களில் அந்த இப்போ நம்ம நடத்த போகிறோம், இப்போ இந்த நேரத்தில் குரு மாறிடுறாரு, இப்போ என்ன பண்ணலாம்னா அந்த ஜாதகர் ஜீவசமாதி வழிபாடு போய் நீங்கள் கும்பிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சுபிட்சத்தை தரும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம் இந்த ஜாதகருக்கு சுக்கரன் தான். இந்த சுக்கரன் இவருக்கு சந்திரனுக்கு, அதாவது குருவுக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடியவர். அப்புறம் பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறார், ரெண்டாம் பார்வையாக பார்ப்பார். குரு பகவானுக்கு அஞ்சாம் பார்வை, ஏழாம் பார்வை, ஒன்பதாம் பார்வை தான். ஆனால் நாடியோட அமைப்பில் ரெண்டாம் பார்வைன்னு உண்டு, குருவுக்கு ரெண்டாம் பார்வை. அந்த மாதிரி வரும்போது இந்த ஜாதகருக்கு ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். அதனால் இந்த ஜாதகருக்கு பாக்கியஸ்தானமும் வேலை செய்யும், சுகஸ்தானமும் வேலை, அதாவது சுகஸ்தானம் வேலை செய்யல, பாக்கியஸ்தானம் வேலை செய்யும். அதனால் இந்த ஜாதகர் ஜீவசமாதி வழிபாடு போயிட்டு பண்ணிவிட்டு முருகரை கும்பிடும்போது அனைத்து விதமான சுகங்களையும் பாக்கியங்களையும் பலத்தையும் ஏற்றத்தையும் தொழிலையும் வருமானத்தையும் பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகருக்குண்டு. அதனால் இந்த பரிகாரத்தை தவறாமல் செய்யுங்க. யோகம் பாக்கியம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்.